గురుర్బ్రహ్మ గురుర్విష్ణు గురుర్దేవ మహేశ్వర గురు సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీగురవే నీ పంచభూదేషి పంచస్యోపచారిణి శాశ్వతీ శాశ్వత ఐశ్వర్యా శర్మదా శంభుమోహిని పమీ இதில் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு பஞ்சமியில் பூஜை பண்ணினா அவளுக்கு பிடிக்குமேன்னா அவள் தான் வாராகி சுரூபத்தில் இருக்கிறவள் அவள்லேருந்து வந்தவள் தான் வாராகி பஞ்சமிங்கிறதுனால மூர்த்திகளில் அஞ்சாமத்த மூர்த்தியோடு பத்னியாக இருக்கிறதுனால பஞ்சமி அது எப்படின்னு கேட்டால் பிரம்மா விஷ்ணு ருத்ர நீசன் சதாசிவன் சதாசிவன் அஞ்சாமதமாக வராரு அவரோட பத்னி சதாசிவத் பத்னிங்கிறதுனால பஞ்சமி பஞ்ச பிந்துக்கள் அஞ்சாமது ஆகூதி பண்றது அஞ்சாமத்து ஆகூதி அம்பாளுக்காக்கும் போகும் இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாமே வந்து அம்பாளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகூதிகள் இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் எப்படி புரொட்டக்ட் கேட்டால் அது வந்து வெளியில் தெரியாது அது அம்பாள் வந்து அஞ்சாமத்த ஸ்வரூபங்கிறது சப்த மாதாக்கள் அஞ்சாமத்த ஸ்வரூபம் வந்து வாராகி அதனால் பஞ்சமி பஞ்சமி திதி அன்னைக்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அதனால் பஞ்சமி அம்பாளுக்கு வந்து பஞ்சம்யாஹூதா வா பவந்ததி எப்படின்னு ஒரு மந்திரம் சந்தோக்கி உப உபநிஷத்தில் உண்டு அஞ்சாமத்த ஆகூதி அம்பாளுக்கு உள்ளது அது வெளிப்படையாக ஆகூதி குருவாயிருந்து அந்த ஆகூதியை சொல்கிறவாளுக்கும் அதிகம் தெரியாது தெரியாணா இதுக்குள்ள ஈடுருவினா தான் அது தெரியும் ஹோமம் பண்ணுறவாளுக்கும் அத்தையும் வராது காரணம் அது என்ன மந்திரம் பாத்தியார் சொல்கிறார் இவ பக்கத்தில் இருக்கிறவள்கிட்ட பேசிண்டு சுவாஹா சுவாகம்பா அம்பா தான் அதில் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் ஆஹூதி ஆருக்கு போகிறதுன்னு தெரியும் இல்லைன்னா தெரியாது நம்ம ஆகூதி பண்ணுறோம் அக்னியில் அக்னியே சுவாகங்கிறோம் அப்போ அக்னிக்காக போகிறது அல்ல ஸ்வாகாங்கிற அக்னியோட பத்னி மூலமாக அது தேவாலுக்கு போய் சேர்றது அக்னிக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒன்று ஸ்வாகா ஒன்று சுதா அப்போ சுவாகாரத்தில் பண்ணுற ஆகூதிகள் எல்லாமே வந்து தேவால போய் சேரும் அது தேவாளுக்குள்ள ஆகூதி சுதாங்கிற ஆகூதி வந்து அக்னியோட பொண்டாட்டியான சுதா வந்து பிதலோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொண்டு போய் சேர்ப்பள் தம் ஸ்வாகாத்தம் சுதாத்தம் அப்படின்னு பிரம்மாவே வந்து அம்பாளை பார்த்து தியானம் பண்ணியிருக்கார் பஞ்சமி அம்பாளோட நிறைய வந்து குகிஸ்வரூபத்தில் உள்ளது இதில் எல்லாமே வந்து அம்பாளோட ஸ்வரூபத்தில் இருந்துட்டு ஏன்னா அக்னி சுரூபமும் அம்பாள் தான் நம்ம ஒருக்கா பார்த்தோம் சூரியனில் அம்பாள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் இன்னொருக்கா வந்து சந்திரமண்டல மத்தியஸ்தான் அம்பாளை பார்த்தோம் அக்னியிலேயே இருக்கிறது அம்பாள் தான் இது அக்னியை வளர்த்து ஹோமம் பண்ணுறவாளுக்கும் அத்தனை க்ளியராக தெரியாது அதனால பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்சபூதங்களுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியனவள் அம்பாள் என்ன ஒரு இது பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பு சிருஷ்டிக்கப்படுற அந்த பஞ்சபூதங்களுக்குமே ஈஸ்வரியாக இருக்கிறவள் அதில் வந்து அம்பாள் எப்படின்னா சூஷ்மம் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்வி அப்படிங்கிற அந்த ரூபங்கள் அம்பாள் உண்டு அந்த ரூபங்களிலானதான் இந்த உடம்பு உண்டாயிருக்கு அந்த பேதங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்குமே ஈஸ்வரியாக இருந்துண்டு இந்த பிரபஞ்சத்தை ந வழிநடத்துகிறவள் அம்பாள் அதனால் பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்சபூதங்களுக்கும் ஈஸ்வரியாயிருக்கிறவள் பஞ்சசியோபாரிணி அஞ்சு உபச்சாரத்தால் பூஜிக்கப்படுறவள் மந்திரம் குருமுகேன எடுத்துட்டு இருந்தானா எந்த சுவாமியோடு மந்திரமானாலும் அதில் ധ്യാനത്തെ മുടിഞ്ഞടനെ പഞ്ചോപചാരം അപ്പു പോട്ടിരുപ്പൃത്യാത്മികൽപ്പിയാമി അം ആകാശാത്മികായേ പുഷ്പാണി സമർപ്പിയാമി വായുവാത്മിക ധൂപം ദർശയാമി അപ്പുറം അഗ്നിയാർക്കു അഗ്നി സ്വരൂപത്തിൽ ദീപം ദർശയാമി വം അമൃതാത്മനെ അമൃതം മഹാനിവേദ്യം നിവേദനയാ നിവേദയാമി சம் சவோபச்சாரான்னு சமர்ப்பியமை அப்படின்னு பஞ்சபூத உபச்சாரம் பண்ணும் அது ஒரு பாகம் இன்னொரு பாகத்தில் வந்து பஞ்சமகரத்தால் அம்பாளுக்கு உபா உப உபச்சாரம் பண்ணுறவா உண்டு குருமுகேன தெரிஞ்சுக்கணும் அந்த பஞ்ச மகரத்தில் தமிழ் வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறான்னா மது மாம்சம் மத்தியம் மல்சியம் மைதுனம் இந்த அஞ்சாறு அம்பாள் உபச்சாரம் பண்ணப்படுறது உண்டு அப்போ இந்த பஞ்ச மகரத்தில் வந்து அம்பாள் உபாசனை பண்ணினா அது தப்பில்லவா அப்படின்னு கேட்குறவாலும் உண்டு அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொம்ப மோசமான ஒரு லெவலில் அந்த பஞ்சமகர பூஜை போயிருக்கு ரொம்ப உயர்வாக சொல்லப்படுற பூஜை அந்த அம்பாளை தவிர வேறு யாருக்கும் அதில் பூஜையே கிடையாது எப்படின்னா அதில் வந்து இந்த பஞ்சமகரத்தை வச்சு பூஜை பண்ணுறவா வந்து அம்பாளை மாத்திரம் தான் பூஜை அம்பாளோட கூட இருக்கிற தேவதைகளுக்கு ஆருக்குமே அந்த பூஜை கிடையாது டைரக்டாக அவளுக்கு தான் பஞ்சமகரத்தில் பூஜைங்கிறது வந்து ரொம்ப 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 விசேஷமானது ஆனால் ഇന്നിരിക്കുന്ന കാലഘട്ടത്തിൽ പലതെയും അതിൽ വളച്ച് ഓടിച്ച് വേണ്ടതീനും പണ്ട പേർക്കാൽ ഗുരുമുഖേനെ അത് തെരിഞ്ഞിട്ട് രൊ ശ്ലാഖ്യമായ രീതിയിൽ അത് പണ്ട്രവാളും ഉണ്ട് അപ്പോൾ പഞ്ചമി പഞ്ചഭൂജേഷി പഞ്ചസംഖ്യോപചാരണി ശാശ്വതി எல்லாத்திலையுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியனவள் மரணம் கிடையாது ஜனனம் கிடையாது ஒன்றும் கிடையாது கன்வர்ஷனே கிடையாது அவளுக்கு எல்லாத்திலேயுமே உண்டு காரணம் அவளே பரபிரம்மஸ்வரூபம் பரபிரம்மத்துக்கு வந்து மாற்றங்கள் என்றைக்குமே வராது அது நித்தியமே உள்ளது அதுக்கு அழிவு கிடையாது வளர்ச்சி கிடையாது குறவு கிடையாது ஒன்றும் கிடையாது என்னைக்குமே ஒரே ஸ்டாண்டு தான் சாஸ்வதி என்றைக்குமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியவள் அதனால் சாஸ்வதி ஐஸ்வர்யா அவளை உபாசனை பண்றவாளுக்கு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத வந்து சாஸ்வதமாக கொடுக்கக்கூடியவள் அம்பாள் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாங்கன்னா ஐஸ்வர்யம்னா உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வருது பணம் பணம் மாத்திரம் அல்லவையா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தில் நிறைய உண்டு ஐஸ்வர்யத்தில் வந்து ஆற்றுல பசுக்கள் இருந்தால் அது ஐஸ்வர்யம் வயசான சுபங்கலிகள் ஆற்றுல இருந்தால் அது ஐஸ்வர்யம் இப்படி ஓரோன்னும் பார்த்தால் அது ஐஸ்வர்யம் പണം താൻ ഐശ്വര്യം എങ്കിലും ചൊല്ലപ്പെടല്ലോടാത്തിൽ ആനയിരിക്കും അതൊരു ഐശ്വര്യം ആനയിരുന്നവൻ പണക്കാരനാക്കണം എന്നുള്ള അർത്ഥമല്ല അവൻ പണക്കാരനാകണമർത്ഥമില്ലേ ആനയിരിക്കണം എന്നാണ് ഗോക്കളെ പരിപാലനം പണ്ടവൻ ഐശ്വര്യവാനാക്കും അവനക്ക് ഐശ്വര്യമുണ്ട് ഇനി മുൻ பசுக்களை வந்து வளர்த்துறவா வந்து காலங்கார்த்தால் ஏந்திருந்து கண்ணை மூடினு முதல் முதல்ல பசுவை போய் தரிசனம் பண்ணணும் ஐஸ்வர்யம் அதே மாதிரி காலங்காரத்தால் வீட்டுக்கு வாசல்ல சாணி தெளித்து கோலம் போட்டு அது அது ஐஸ்வர்யம் அது என்ன பணமாக வரும் அல்ல அங்கே வந்து ஐஸ்வர்ய தேவதைங்கிறவள் இருப்பள் அது அம்பாள் தான் வேற யாரும் அல்ல அம்பாள் என்றைக்கும் சிறுவாசம் பண்ணணும்னா பணம் இருந்தால் தான் அம்பாள் சிறுவாசம் பண்ணணும்னா அம்பாளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியனவள் அதனால சாஸ்வத ஐஸ்வர்யா அப்படிங்கிறாள் சாஸ்வதமான ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறவள் அதில் இன்னொன்னு உண்டு அம்பாள் தான் வந்து குபேரனுக்கு தனம் கொடுத்து தனத்தை பாதுகாக்க சொல்லி ஏற்பாடு பண்ணினவள் ஏன்னா குபேரனும் அம்பாள் உபாசகனே மனுச்சந்திர குபேரஸ்தான்னு ஒரு பன்னிரண்டு தேவி உபாசகில் ஒருத்தன் வந்து குபேரன் சாஸ்வதை சர்மதா சுகத்தை பிராதான்யம் பண்ணுறவள் சுகத்தை கொடுக்கிறவள் சுகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் பணம் வந்தா தான் சுகம் கிடையாது கோடிக்கணக்கில் சொரு சொத்து இருந்தாலும் ஒருவா சோறு திங்க முடியாது அது என்ன என்ன பெரிய ஐஸ்வர்யம் எடுத்து ஒருவா ஷோறு திங்க முடியாது ஒன்று வாயில் புண்ணாயிருக்கலாம் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது உபாதிகளில் வாயில் சாதம் போட முடியாத ஒரு அவஸ்தை இருக்கலாம் அப்ப அதெல்லாம் ஐஸ்வர்யமா கணக்கில் எடுக்க முடியாது கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் அதை எடுக்க முடியாது அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியாது பணம் ஜாஸ்தி இருந்தா அதுல வந்து தலை வேலையை ஜாஸ்தி ராத்திரி படுத்தால் தூங்க முடியாது எவன் அடிச்சுட்டு போவனோ குடும்பத்தில் இருக்கிற எவன் பணத்தை கொண்டு போவனோ ஐடி காரன் எப்போ ரெய்டு வருவணும் சேல்ஸ் டேக்ஸ் காரன் எப்போ எய்டு வருவோம் படுத்தால் தூங்க முடியாது பிபி எங்கேயோ இருக்கும் பி பிபி எல்லாம் வந்து சுவாமியை பார்க்க மேலே போயின்ட்டு இருக்கும் ஹை லெவலில் அப்போ தான் ஐஸ்வர்யமா அல்ல பணம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது நிம்மதியாக ஒரு இடத்துல படுத்தானா தூங்கினா அப்படின்னு சொல்லணும்னா மனசுக்கு சமாதானம் ஒன்று இருக்கணும் மனசுக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு கேட்டால் மனசு சந்தோஷமா இருக்கணும் மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சிந்தைகள் வந்து தேவையில்லாத சிந்தையில் காடு ஏறப்படாது மனசு மாபிரிவா சொன்னதுல தப்பே கிடையாது சுவாமியை நினைச்சுருங்க மனசு சாந்தமா இருக்கும் திடீர்னு நம்ம ஆற்றுல ஒருத்தன் வந்தா அவனை பார்த்து வாங்க சாமி சரணம் அப்படின்னு சொன்னா அது சுவாமி நினைக்கிறது அல்ல சுவாமியை நினைக்கணும் அப்படின்னா அந்த மைண்டுக்குள்ள அது ஓடிண்டு இருக்கணும் அந்த மூல மந்திரம் ஓடணும் மூல மந்திரம் அந்த மனசுக்குள்ள ஓடணும் குரு உபதேசமான அந்த மந்திரம் அந்த மந்திரம் உள்ளுக்குள்ள போட்டு போட்டு பெரட்டி எடுக்கணும் அப்போ அதுதான் வந்து சாஸ்வதமாக நிலைக்கும் சுகத்த பிரதானம் பண்றவரான சர்மதா சம்பு மோகினி சம்புவை வேற யாராலையுமே மோகிப்பிக்க முடியாது சம்பு சிவன் அந்த சிவனை மோகிப்பிக்கிறதுக்காகத்தான் பாவம் காமதேவன் தேவாவன் எல்லாருமா உசுப்பி உசு பேத்தி உசுப்பேத்தி உசு பேத்தி போய் அம்மன்றாங்க செத்தும் போனான் பஸ்மமாயிடுறான் அங்கேயும் അവരെ മോഹിപ്പിക്കു അമ്പാളാൻ വേണ്ടി വരുന്നത് എടുക്കണത്തുക്ക് അത് അമ്പാലോട് കടക്കൻ പാർവീനാൽ കാമദേവനുക്ക് ജീവൻ കിടക്കുന്നത് മഹാവിഷ്ണു വന്ന് മോഹിനി സ്വരൂപം എടുത്തിട്ട് ശമ്പ മോഹിപ്പിച്ച് അയ്യപ്പനെ ജനിക്കടവരുത്ത ശമ്പ മോഹിപ്പിച്ചത് മഹാവിഷ്ണുവാണ് അല്ല மோகினி ஸ்வரூபங்கிறது மகாவிஷ்ணுவோட மாயாஸ்வரூபம் அந்த மாயாஸ்வரூபங்கிறது வந்து அம்பாள் காரணம் சம்புவை வேற யாராலையும் மோகிப்பிக்க முடியாது அதுக்கு காரணம் உண்டு அவர் சொல்லிட்டு அம்பாளு கேட்டுட்டு நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும் எனக்கு வேற யாரும் வேண்டாம் அப்போ ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருக்கிறதுனால அந்த சம்புவை மோகிப்பிக்கிறதுக்கு அம்பாளால் தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது அம்பாள் வந்து சம்புவை மாத்திரமல்ல மோகிப்பிக்கிறான் அம்பாள் மோகிப்பிக்காதவள் யாரும் கிடையாது அதுக்கு அவளோடு இந்த மோக வலையக்குள்ள இருந்து வெளியில் வரணும் தான் அவள் அனுகிரகம் வேணும் அவள் அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாயையிலிருந்து விலக முடியும் அவள் அனுகிரகம் இருந்தால்தான் பிரம்மாஜானம் என்னென்னு நம்மளுக்கு தெரிய வரும் அவளோட அனுகிரகம் இருந்தால் தான் ஐஸ்வர்யம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அவளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பகவத் ஸ்வரூபம் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் எப்படும் பகவத் சிந்தையில் மனசுக்கு இல்லைன்னா இருக்காது அந்த மனசை கொடுக்குறவங்களும் அவள் தான் அவள் எந்த சுரூபத்தில் கேட்டால் அவள் டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது குருஸ்வரூபத்தில் தான் அவ்வளத பண்ணுவாள் குருன்னா வந்து மனுஷன்தானே அப்படின்னு யாராவது நினச்சுட்டா அது மகா பாபம் மகா தப்பு அம்பாலோட கீழே படுத்துட்டு இருக்கிறத சதாசிவனுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறது எல்லாமே அம்பாள் தான் சரியானந்தநாதருங்கிற நாமத்தில் குரு பரம்பரைக்கு முன்னால் இருக்கிறவர் அவர் தான் நம்பாளிலிருந்து வந்ததே குரு பரம்பரை அப்போது அந்த சம்புங்கிறவர் வந்து பாக்கியுள்ள வாழுக்கும் மகர்ஷிகளுக்கும் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வழி வழியாக வந்துருக்கிறது நம்மளுக்கு முன்னால் இருக்கக்கூடியது மனுஷரூபத்தில் இருக்கிற அந்த குருநாதர் தான் அவர் மனுஷ ஸ்வரூபத்தில் இருக்காரே தவிர அவர் மனுஷன் அல்ல பகவத் பகவதூபம் சிவனால் மட்டும்தான் அம்பாளோட மந்திரத்தை உபதேசம் பண்ணி கொடுக்க முடியும் அவர் சிவஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தை மனசில் இல்லாம குரு வந்து வேற விதத்தில் பார்த்தா எந்த மந்திர சித்தியும் வராது நான் சொல்லலை தந்திர சாஸ்திரங்களே சொல்றது పంచమి పంచభూదేశి పంచసంఖ్యోపచారిణి శాశ్వతీ శాశ్వతైశ్వర్యా సమదా శంభుమోహిని నారాయణ నారాయణ నారాయణ